ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ. அண்ட் நான் உங்கள் பிரசாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பேச போகிறோம், அதுவும் பெண்களுக்கு. அது என்னென்னா, கேஸ் சிலிண்டரோட காலாவதியை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி, அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பெண்களை வீட்டிற்கு வரும் கேஸ் சிலிண்டரின் ஆயிலை அறிவது எப்படி? சிலிண்டரின் ஆயில் காலத்தை ஒவ்வொரு குடும்ப பெண்களும் தெரிந்து கொள்வது நல்லது. நாம் பயன்படுத்தும் சமையல் சிலிண்டரின் ஆயில் காலமும் அதில் குறிப்பிட்டேன் நமக்கு கிடைக்கிறது. இதில் ஏழை எளிய நடுத்தர உயர்தர மக்களாக இருந்தாலும் வீட்டில் அடுப்பெரிக்க சிலிண்டர் தான் இன்றைய காலகட்டத்தில் உறுதுணையாக உள்ளது. கேஸ் சிலிண்டர் இல்லாத வீடுகளே இல்லை என்று ஆகிவிட்டது. அனைவரின் வீட்டுகளிலும் கேஸ் அடுப்பு இடம் பிடித்து உள்ளது. ஆகவே உங்கள் வீட்டிற்கு வரும் கேஸ் சிலிண்டரின் ஆயிலை அறிவது அவசியம். அதில் மேலிருக்கும் மூணு வட்ட வடிவ கைப்பிடியை தாங்கி நிற்கும் மூன்று பட்டையான கம்பிகள் இருக்கிறதல்லவா, அதில் உட்பக்க பார்த்தால் சிலிண்டரின் ஆயுட்காலமும் காலாவதியாகும் தேதியும் போட்டிருக்கும். அதை கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு வருடத்தை நான்காக பிரித்து ஒவ்வொரு காலாண்டிற்கும் ஒரு எழுத்தை கொடுத்திருப்பார்கள். அதாவது முதல் காலாண்டிற்கு ஏ எனவும், இரண்டாம் காலாண்டிற்கு பி எனவும், மூன்றாம் காலாண்டிற்கு சி எனவும், இப்படி மொத்தம் நான்காக ஏ பி சி டி என பிரித்து காலாவதியாகும் ஆண்டையும் குறிப்பிட்டிருக்கும். ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த தகவலை பிடிச்சிருந்தா ரிலாக்ஸ் ரேடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.